மின்னம்பலம் யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சர்க்கார் படத்தின் சர்ச்சை தமிழ்நாடு முழுக்க பரவிருக்கிற நிலைமையில அமைச்சர்கள் வரிசையா சர்க்கார் படத்துக்கு எதிராக கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில அமைச்சர் தங்கமணி வீட்டுல இன்னைக்கு காலையில ஒரு அவசர கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்துல கட்சியின் முக்கிய பேச்சாளர்கள் மட்டும் கலந்துகிட்டாங்க. அதுல பேசின தங்கமணி, சர்க்கார் படத்தை யாரெல்லாம் பாத்தீங்கன்னு தெரியல, பாக்காதவங்க உடனடியா பாத்துருங்க. அந்த படத்துல அதிகமா விமர்சிக்கப்பட்டிருப்பது நம்ம கட்சி தான். குறிப்பா நம்ம புரட்சி தலைவி அம்மாவை சில இடங்கள்ல கேவலப்படுத்திருக்காங்க. இதுக்கு சரியான பதிலடி நம்ம கொடுக்கணும். எடப்பாடி அண்ணனோட நான் பேசிட்டேன், படம் ஓடும் தியேட்டருக்கு எதுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தலாம்னு நாங்க முதல்ல யோசிச்சோம். நம்ம ஆட்சியில நாம ஆர்ப்பாட்டம் நடத்தினா அது சரியா இருக்காது. அதனால முக்கியமான நகரங்கள்ல மட்டும் படம் ஓடும் தியேட்டருக்கு எதிரிலையும், இயக்குனர் முருகதாஸ் வீடு அலுவலகம் எதிரிலையும், அதே போல படத்தின் தயாரிப்பாளர் கலாநிதி மாறன் வீடு சன் டிவி அலுவலகம் எதிரிலையும் மேட போட்டு கண்ணன பொதுக்கூட்டம் நடத்தலாம்னு முடிவெடுத்தோம். உங்களை போன்ற முக்கிய பேச்சாளர்கள் தான் அந்த கண்ணன பொதுக்கூட்டத்துக்கு தலைமையேற்று நடத்தணும். அமைச்சர்கள் யாரும் அந்த கூட்டத்தில் பங்கேற்க மாட்டாங்க. பேச்சாளர்களே முன்னின்று அந்த கூட்டங்களை தமிழகம் முழுக்க நடத்தி முடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. தங்கமணி கருத்துக்கு நட்சத்திர பேச்சாளர் ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கார். அப்படி போராட்டம் நடத்தினா என்ன பிரச்சனை ஆகும்னு சொல்லியிருக்காரு. யார் அந்த பேச்சாளர், அவர் என்ன சொன்னாரு, இதுக்கு தங்கமணி ரியாக்ஷன் என்ன, எடப்பாடி பழனிசாமி இதுக்கு என்ன சொன்னாரு ஆகிய விரிவான தகவல்களை தெரிஞ்சுக்க இன்னைக்கு மின்னம்பலத்தில் வெளியா இருக்கிற டிஜிட்டல் திண்ணையா பாருங்க. மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.